அஸ்லாம் அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரோட்டுக்கடை மசாலா பொடி தான் பார்க்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் இனிமேல் ரோட்டுக்கடையில் போய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க, வீட்டிலே ஈஸியாக செஞ்சிருவீங்க. மசாலா பொடி ரெசிபியை எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே வந்து இந்த மாதிரி பச்சை பட்டாணியை ஊற வச்சுடுங்க. நீங்கள் ஈவினிங் போல் செய்ய போகிறதா இருந்தால் காலையில் வந்து ஊற வச்சா போதும். நான் 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டேங்க. இப்போ காலையில் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து குக்கரில் சேர்த்து விசில் விட போகிறோம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பச்சை பட்டாணியை. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் விட போகிறோம். 1-5 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா பட்டாணி நல்லா பூவாக வெந்திருக்கும். எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு ருசியும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இது சீட்டி விடுறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸ் துண்டா 2 இஞ்சி எடுத்துருக்கிறேன். 1/2 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்க. இது வந்து உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 பேனை சூடு பண்ணிவிட்டு 1-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலா வடை போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அடி பிடிச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே எடுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடை மசாலா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சீட்டி வந்துருச்சுங்க. 5 விசில் ஆயிடுச்சுங்க. நல்லா பட்டாணி நல்லா சுப்புவாக வெந்துருச்சுங்க. இப்போ பட்டாணியுடைய தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கீழே ஊற்றவனா அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு பாதி பயிரை மட்டும் இதில் எடுத்துக்கோங்க. மீதி பயிரை வந்து தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து வச்ச பயிரை வந்து இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சாதாங்க அந்த பயருடைய டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு அப்புறமா அந்த கூட்டில் சேர்க்கும்போது ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி தாங்க கடையில் ரோட்டு கடையிலலாம் செய்வாங்க. இப்போ இதை கரைஞ்சி உரமாக வச்சுடுங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வைக்க சொன்னால அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம மற்றால் கரைஞ்ச பயரை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணவுமே கலர் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த பயிரை சேர்த்தவொடனே 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா 1-10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ வேக விட்டவொடனே இருக்க மீதி இருக்கிற பயிரையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து பாதி பயிர் மசிஞ்ச மாதிரியும் மீதி இருக்கிற பயிர் வந்து முழுசு முழுசாக அழகாக தெரியும். ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பயிரையும் மத்தால் கடையக்கூடாதுங்க. கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி மிக்ஸ் பண்ணாதாங்க ரோட்டு கடையில் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ நான் கார்ன் சிப்ஸ் எடுத்துருக்குங்க. இது ஃப்ரை பண்ணலங்க, நான் வீட்டில் தான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெயை நல்லா சூடானவுடனே இந்த சிப்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சிப்ஸ் உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கலன்னா ரெடிமேட்டாகவே விற்கிதுங்க. அப்படியே வாங்கி கூட நீங்கள் ரெடிமேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கானை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுமே அப்பளம் மாதிரி பொரிஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டும் மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணனா கடையில் வாங்கின சிப்ஸ் மாதிரியே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி கூட நம்ம பொரிச்சு கொடுக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச கார்ன் சிப்ஸை எடுத்துக்கிறோம். ஒரு பவுலில் வந்து ஆனியனை பொடிச்சு அந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கேரட்டை இந்த மாதிரி துருவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 கேரட் ஆட் பண்ணால் போதும். ஏற்கனவே செஞ்சு வச்ச மசாலா பட்டாணியை இதை ரெடி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அது மேலே வந்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்ச ஆனியனை இது மேலே தூவி விட்டுக்கோங்க. அடுத்ததாக அது மேலே கேரட்டை தூவுனதை இது மேலே தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லி இலையை கட் பண்ணி வச்சதை அது மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க.
அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்ச கான்செப்ட்ஸை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி தாங்க கடையில் போட்டு விற்கிறாங்க. இது ஒரு பிளேட்டு மட்டுமே 40 ரூபா 30 ரூபான்னு விற்கிறாங்க. கடையில் விற்கிறதுலேருந்து டேஸ்ட் பொடி சேர்த்து விற்கிறாங்க. தயவுசெய்து கடையில் வாங்கி சாப்பிடாமல் வீட்லேயே நீங்கள் குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். இல்லை பானிப்பொடி சேர்க்காமல் அப்படியே சாப்பிட்லாங்க, ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெறும் பட்டாணி மசாலா மட்டுமே செஞ்சு காமித்தேன். வீட்டிலேயே பானிப்பொடி வச்சு நம்ம எப்படி இந்த மசாலா வச்சு செய்யலான்றதை நான் காட்டுறேன் வாங்க. நான் பூரியை வந்து ரெடிமேட்டாக வாங்கிட்டு வந்து வீட்டிலே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. பூரியை இந்த மாதிரி உடச்சிக்கோங்க, கையில் உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி 4-5 பூரியை வந்து உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ 4-5 பானிப்பூரியை வந்து உடச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க நீலவாக்கில். அது காரா வந்து ரெடிமேட்டாகவே கடையில் விற்கிதுங்க, நான் அப்படியே வாங்கி சேர்த்துருக்கேன். இப்போ கேரட்டை துருவுனதை வந்து இது மாதிரி சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்ச மல்லி இலையை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச கூட்டு இருக்குல்ல, அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணுறது என்னால் காட்ட முடியல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் குழம்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காராவை தூவி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான பானிப்பொடி மசாலா வச்சிங்க. கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு ருசியாக டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட கம்மியாகாது. ஆனால் ஹெல்த்தியாக வீட்லேயே இவ்வளோ ஈஸியாக செஞ்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து பானி ரெடி பண்ண போகிறோம். அது ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற போட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொத்தமல்லி கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோன்னு புதினா இலையை சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டும் ஒரு சின்ன சைஸு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. இதில் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடைச்சிக்கோங்க. இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை. அந்த மசாலா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. அதோட வந்து புளி தண்ணியும் அதோட கரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பானிப்பொடி மசாலான்னு கடையில் விற்கிதுங்க, அதை ஒரு பாக்கெட்டில் கொஞ்சோன்னு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சனா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கடையில் விற்கிற பானி 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டிலே ஈஸியாக எவ்வளோ அழகாக பானிப்பொடி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். பானிப்பொடி மசாலா ரெடி பண்ணோம், பானியும் ரெடி பண்ணோம், பட்டாணி கூட்டு ரெசிபியும் ரெடி பண்ணோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே ஈஸியாக அழகாக செஞ்சிடலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.